நம்மளுடைய நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதம் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த பிரசாதத்தை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இன்றைக்கி ஈஸ்வரி சமையலில் வந்து நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபியை பார்த்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திப்போம். சூடாயிடுச்சு, நம்ம வந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம், அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து நெடக்கடலை பருப்பு வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அதாவது உங்களுக்கு சாதம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். இப்போ வந்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம சேர்த்திருக்கிற பருப்புகள் எல்லாமே வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம நெல்லிக்காய் சேர்த்திக்கலாம். நெல்லிக்காய் வந்து நான் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து இங்கே துருவி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரும்பு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாங்க, அது வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் நம்ம கரும்பு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம சாதம் சேர்த்திடலாம். நான் வந்து பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பச்சரிசி வந்து நம்ம பிரசாதங்கிறதுனால நம்ம பச்சரிசி சாதம் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம சேர்த்திடலாம். இப்போ வந்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்திடலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படியே சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வச்சு நல்லா அந்த உப்பு காரமெல்லாம் சாதத்தில் சேர்ற வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம ஒரு கடாயை வச்சுட்டோங்க. நம்ம இனி ஒரு சுண்டல் பிரசாதம் செஞ்சிடலாங்க. தட்டைப்பயிறு கடாய் சூடாயிடுச்சுங்க, நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுத்து கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, சேர்த்திக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அதே நான் 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த தட்டைப்பயிர் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தட்டைப்பயிர் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம், மிக்ஸ் பண்ணிடலாம்.
ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுருக்குறேங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்திடலாம். பண்ணிடலாங்க. நம்மளுடைய தட்டைப்பயிர் சுண்டல் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதம் வந்து நெல்லிக்காய் சாதமும் தட்டைப்பயிறு சுண்டலும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரசாதம் வந்து சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி பிரசாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அம்பாளை வழிபாடு செய்யுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.